வெல்கம் டு லவ் லிஷன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து சிம்பிளாக பேனர் டிசைன் பண்ணுறது அப்படி சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைல் போயிடுங்க ஃபைல் போய்ட்டு நியூ செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் எல்லாமே பிக்சலில் இருக்கட்டும் வித்து வந்து தௌசண்ட் நைன் எயிட்டிலையும் ஹைட் வந்து தௌசண்ட் எயிட்டிலையும் இருக்கட்டும் பேக்ரவுண்ட் கண்டன்ஸ் வந்து ஒயிட்டில் இருக்கும் உங்களது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒயிட்டில் இடத்துல கொடுத்துட்டு ஒரு சம் கிரே கலரில் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இதுக்கும் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு இது ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே போய்ட்டு ரெக்டாங்குலர் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ரெக்டாங்குலர் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஜஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து இப்படி செலக்ட் இப்படி இழுத்திங்கன்னா வரும் இப்போ வெட்டிங்னா இப்படி கேட்கும் அதில் வந்து இங்கே போயிட்டு வேறு கலரில் இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ இங்கே போயிட்டு மவுஸில் வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரைஸ் லேயர்னு இருக்கும் அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணீங்கன்னா திரும்ப ரைட் கிளிக் கொடுத்துட்டு பிளண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படி வரும் அதில் வந்து கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்னு இருக்கும் அங்கே போயிட்டு இந்த கிரேடியண்ட் வந்து கூடுதல் இருக்காதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க் பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து அது இப்படி இருக்கும் இது லீனியர்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து எல்லோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி எந்த எந்த கலர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு எல்லோ வேணும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன் இங்கேயும் ஓகே கொடுத்துட்டேன் இப்போ வந்து இப்படி ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நியூவாக ஒரு லேயர் வெறும் லேயர் மட்டும் வேணும் ஸோ இப்படி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயர் ஒன்று வரும் இங்கே வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்குலர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரெக்டாங்குலர் செலக்ஷன் மாதிரி இருக்கும் இப்போ வந்து லேயர் ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு கு ப்ரெஷ் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கலர் வந்து ஒயிட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷில் வந்து லீஃப் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு இருக்காது ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்கன்னா நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த லீஃபை வந்து இப்படி ஜஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும் இப்படி லீஃப் வந்து வரும் ஸோ இப்படி ப்ரெஷ் பண்ணி நீங்கள் அந்த லீஃபை வந்து இப்படி எட்டு வந்துருக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ரெக்டாங்குலரை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த செலக்ஷனில் இருக்கும் ஸோ இப்படி நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது அதை வந்து ரெக்டாங்குலர் விட்டு வெளியே போகாது அதுக்கு தான் அதுக்கப்புறம் இன்னொரு லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கும் ஒரு ப்ரெஷ் இருக்குது இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது வந்து என்ன ப்ரெஷ்னால் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போது இதுதான் இந்த ஃப்ளவர் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி வந்து ப்ரஷ் இப்படி பண்ணிங்கன்னா போதும் அந்த ரெக்டாங்குலர் வந்து செலக்ஷன்லேயே இருக்கட்டும் இப்படி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கெப்பாசிட்டின்னு இருக்கும் அதை வந்து ஒரு ஃபிஃப்டீனோ டுவெண்ட்டியோ உங்கள் பிக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஸோ ஒரு செவன்டீன் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த செலெக்ஷனை வந்து எடுத்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ அந்த செலெக்ஷனாக எடுக்கணும் ஸோ ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணி டி செலக்ட் கொடுத்துருங்க இப்போ அந்த டெக்ஸ்ட்டு வந்து யூஸ் டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ டைட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நான் வந்து பேனர் டிசைன் அப்படி சொல்லி நான் வந்து டைப் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து என்ன டைட்டிலோ நீங்கள் அது வந்து டைப் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் ப்ளஸ் டீ கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுட்டு திரும்ப டைப் செலக்ட் பண்ணி நான் பேனருக்கு மட்டும் வந்து பிளாக் கலர் கொடுக்கலான்னு இருக்கேன் ஸோ பிளாக் பேனர் மட்டும் செலக்ட் பண்ணி அங்கே கலர் போயிட்டு பிளாக் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் பிளாக்கில் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து அதுக்கப்புறம் கீழே இன்னும் ஏதாவது டைப் பண்ணாலும் நீங்கள் இன்னொரு டைப்பிங் டைப்பை வந்து செலக்ட் பண்ணி நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன் டெக்ஸ்ட்டாக ஸோ இங்கே ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இதுக்கும் கண்ட்ரோல் ப்ளஸ் டீ கொடுத்து உங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஒர்க் முடிஞ்சது ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இது கூட ஃபுல் பிளாக்கில் இருந்தால் இருக்காது ஸோ கொஞ்சம் வந்து ஒரு கிரேவாகவும் இல்லாமல் பிளாக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் பண்ணிட்டேன் ஸோ இப்போ முடிஞ்சது அடுத்தது இன்னொரு லேயர் சும்மா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண பண்ணுறீங்கண்ணா இந்த ப்ரெஷ் டூல் செலக்ட் பண்ணி அதில் வந்து இந்த ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து மின் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணோம் ஸோ திரும்ப வந்து பிளாக்கில் சேஞ்ச் பண்ணிடுங்க சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி வந்து ப்ரஷ் பண்ணுங்க இந்த இடத்துல ஒரு டூ டைம்ஸ் ப்ரஷ் பண்ணிட்டு ஃபில்டர் போயிடுங்க சேம் அதே லேயர்லேயே இருக்கட்டும் ஃபில்டர் போயிட்டு பிளரில் கொடுத்து ஃபீல் ப்ளர்னு ஒரு ஃபீல் ஃபீல்ட் பிளர் கொடுத்துருங்க ஃபீல்ட் பிளர் கொடுத்தீங்கன்னா அந்த இப்போ ப்ரெஷ் பண்ணது மட்டும் லைட்டாக பிளர் ஆகும் ஸோ பிளர் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க இப்போ அது மட்டும் பிளர் ஆகிடுச்சி ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் டீ கொடுங்க இல்லைனா எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும் அது கொடுங்க அது கொடுத்தீங்கன்னா இப்படி வரும் ஸோ நீங்கள் வந்து இந்த பக்கமும் சரி ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நல்லா இப்படி இழுத்துக்கோங்க இழுத்துட்டு இப்படி ஒரு லைன் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு இதை வந்து அந்த ரெக்டாங்குலர் இருக்குல்ல அதுக்கு கீழே விட்டுருங்க அது கீழே விட்டிங்கன்னா இப்படி வரும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா அந்த லேயர் த்ரீவு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு இந்த ஆரோ செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் டீ கொடுங்க டீ கொடுத்துட்டு இப்படி கிராஸாக ரைட் சைடு மட்டும் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி மேலே எட்டுப்போங்க எதுக்குன்னா அது வந்து பேனர் மாதிரி தெரியறதுக்காக தான் இது ஸோ இப்படி கிராஷ் ஆகிட்டு போயிட்டு இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிக்கோங்க உள்ளே ம் எப்படி இப்படி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதையே இன்னொரு வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் இன்னொரு டூப்ளிகேட் லேயரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ சேம் கண்ட்ரோல் ப்ளஸ் டீ கொடுத்துட்டு மவுஸில் வந்து ரைட் கிளிக் கொடுத்திங்கன்னா ஃப்ளிப் அரிசாண்டல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த சைட் ரைட் சைடு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இதே மாதிரி கிராஸாக தான் இருக்கும் அது இப்படி வச்சிங்கன்னா போதும் இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு பேனர் மாதிரி தெரியும் பார்த்தாலே ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாமே ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ நான் இது ஒரு இது கொடுத்துட்டு எல்லாத்தையும் தூக்கி வந்து நான் அந்த குரூப் ஒன்றுன்னு இருக்குல்ல அதில் வந்து எல்லாத்தையுமே போட்டேன் எங்கே கிளிக் பண்ணேன்னு பார்த்துக்கோங்க ஸோ நான் பண்ண எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா குரூப் ஒன்றில் போட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே குரூப் ஒன்றில் இருக்கும் அன்னைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக போய்டும் ஸோ எல்லாமே குரூப் ஒன்றில் இருக்குது ஸோ குரூப் ஒன்னை வந்து இன்னொரு டூப்ளிகேட் காப்பி வந்து டூப்ளிகேட் குரூப் கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் இதுவே பார்த்திங்கன்னா இன்னொரு காப்பி இருக்கும் இப்போ இப்படி போயிட்டு நீங்கள் இதுக்கு வந்து சிம்பிளாக என்ன பண்ணலான்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த ரெக்டாங்குளருக்கு கிரேடியன்ட் ஓவர்லே இருக்குல்ல அங்கே மட்டும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு மட்டும் வந்து உங்களுக்கு வேற என்ன கலர் பேனர் டிசைன் வேணுமோ அந்த கலர் வந்து இது இதில் கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் டிசைன் பண்ணோம் பட் நம்ம கலர் மட்டும் இப்போ சேஞ்ச் பண்ணுறோம் ஈஸியாக இப்படி தான் சிம்பிளாக பேனர் டிசைன் பண்ணலாம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஏதாவது புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சீக்கிரம் போடுறேன் தேங்க்யூ